هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியை அரபு மொழியிலேயே பதிவு செய்துவிட்டு அந்த செய்தியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை வழி என்ற வார்த்தை, இதனை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, இதன் கருத்து என்ன என்று அடுத்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அரபு மொழியிலேயே செய்தியை பதிவு செய்து கேள்வி எழுப்பியிருப்பது, அரபு மொழியை கற்று முறையாக மார்க்கத்தை கற்கின்ற ஒரு மாணவருடைய கேள்வியாக இதனை நாம் பார்க்கின்றோம். முதலிலே இந்த செய்தி என்ன சொல்லுகின்றதென்றால், ஒரு பின்னணியோடு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நீண்ட செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டு அனுப்பப்பட்ட போது கனிமத் பொருட்களிலே அவராக கிடைக்கப்பெற்ற ஒரு அடிமையை அவர்களாகவே தேர்வு செய்து கொண்டது பற்றி அவர்களோடு இருந்த சில நபித்தோழர்கள் குறை சொல்லுகின்ற நிலையிலே இறுதியாக நபி முஹம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்களிடம் வந்து நேரடியாகவே ஒவ்வொருவராக நபியிடம் குறைகளை சொல்வதாகவும், அந்த நேரத்திலே இறுதியிலே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னதாக அந்த பகுதியையே இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, அலியை விட்டு விடுங்கள், அலியை விட்டு விடுங்கள் என்று மூன்று விடுத்தம் சொன்னதன் பிறகு, நிச்சயமாக அலி என்ன நின்றும் உள்ளவராவார், நான் அவரின் நின்றும் உள்ளவன் ஆவேன் என்று சொல்லிவிட்டு, எனக்கு பிறகு ஒவ்வொரு விசுவாசியினுடைய வழியாக அவர் இருக்கின்றார் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தளத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டதால் கட்டாயம் இங்கு நாம் இதற்கு பதில் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுமக்களும் புரிந்து கொள்ளும் விதத்திலே இதனை சுருக்கமாக நாம் தெளிவுபடுத்துகின்றோம். முதலிலே மார்க்கத்தை முறையாக கற்கின்ற இந்த மாணவர்களுக்கு குறிப்பாக நாம் சொல்லுகின்ற விடயம், ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்னர் மரணித்துவிட்ட நாசிருத்தீன் அல்பானி என்ற ஹதீஸ் கலை அறிஞர், இவர் இந்த செய்தியை அவருடைய சஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்பு என்ற நூலிலே இவர் பதிவு செய்திருப்பதாக அதற்குரிய ஆதாரத்தை முன்வைத்தே கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு துறையிலும் மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள். ஹதீஸ் கலையிலும் இதே போன்று இந்த மூன்று வகையானவர்கள் இருக்கின்றார்கள். ஹதீஸ் கலை அறிஞர்கள் மிக தெளிவாக இதனை சுட்டிக்காட்டுவார்கள். ஒன்று, வரம்பு மீறி இறுக்கமான போக்குகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கடினமான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள், முத்தஷத்திதூன் என்று இவர்களை சொல்லப்படும். சஹீஹான ஹதீஸ்களையும் பலவீனமானது என்று மறுக்கக்கூடிய இறுக்கமான போக்கை கையாள்வார்கள். அதேபோன்று மற்றொரு சாரார் பொதுபோக்கான தன்மையை, கவனயீனமான தன்மை, ஆழமாக தெளிவாக ஆய்வு செய்யாத நிலைப்பாடுகள், இத்தகைய போக்கிலே போலியான செய்திகளை ஹதீஸ் என தீர்ப்பாக சொல்லுகின்றவர்கள், இவர்களை முத்தசாஹிலூன், பொதுபோக்கானவர்கள் என்று குறிப்பிடப்படும். நடுநிலையாக ஆய்வாக விரிவாக ஆழமாக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பை வழங்குவதுதான் முத்தவசை தூண் என்று சொல்லப்படக்கூடிய நடுநிலையை கையாண்டு சரியான தீர்ப்புகளை வழங்குவதுதான் சரியான முறையாகும்.
இங்கே நாசிருத்தீன் அல்பானி என்பவர் சஹீஹான அவர்களுடைய தொகுப்பிலே இந்த செய்தியை பதிவு செய்து சஹீஹ் என்று அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய இந்த செய்தி. இந்த ஹதீஸ்களை அறிஞரை பற்றி கண்டிப்பாக பொதுவாக நாம் அறிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ ஹதீஸ் அல்லாதவற்றை ஏனைய சஹீஹான ஹதீஸோடும் குர்ஆனோடும் முரண்படக்கூடியவற்றை சஹீஹ் ஹசன் என்று இந்த நாசிருத்தீன் அல்பானி என்ற அறிஞர் பொதுபோக்கானவர்களிலே அடையாளம் காணப்படக்கூடிய இந்த அறிஞர் தீர்ப்புகளை சொல்லியிருக்கின்றார். அதுக்கு ஒரு உதாரணமாகவே இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். சலபித்துவம் என்ற ஒரு பிரிவின் ஒரு ஆலிமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட இந்த நாசிருத்தீன் அல்பானி என்பவர், இவர்களுடைய மிக முக்கிய ஒரு அறிஞராக இமாம் இப்னு தைமியா அவர்கள் நோக்கப்படுவார்கள். இங்கே நாசிருத்தீன் அல்பானி சஹீஹான ஹதீஸ் என குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி, இது நபி மீது சொல்லப்படுகின்ற ஒரு பொய் என்பதை இமாம் இப்னு தைமியா அவர்களே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது அல்லாத பலரும் இந்த செய்தி போலியானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய இந்த இறுதி உம்மத்தின் ஆரம்ப காலத்திலேயே முதன் முதலிலேயே சுவனம் செல்லும் கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று சாராரை ஷியாக்கள் என குறிப்பிடப்படும். ஷியா என்றாலே பிரிவு என்பது கருத்து. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் என்று சொல்வது, அவர்களுக்கு வழங்கப்பட இருந்த நபித்துவம் நபி முஹம்மது அவர்களுக்கு தவறுதலாக வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்வது, நபியின் பிறகு முதல் ஹலீஃபாவாக வரவேண்டியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது, இப்படி மிக மோசமான வழிகட்ட கொள்கைகளை உடையவர்கள் இந்த ஷியாக்கள். ஷியாக்களில் உள்ள அறிவிப்பாளர்கள் இவ்வாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய வழிகட்ட கொள்கை மூலமாக அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஹதீஸ் கலையிலே அது ஏற்கப்படுவதல்ல. அதன் அடிப்படையில் இத்தகைய ஷியாக்கள் மூலமாக இந்த அறிவிப்பு அறிவிக்கப்படுகின்றது. இந்த பலவீனமான போலியான செய்தியை நாசிருத்தீன் அல்பானி என்ற பொதுபோக்கான தன்மையிலே நபியின் செய்திகளை பற்றி தீர்ப்பு சொல்லக்கூடியவர் பிழையாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாசிருத்தீன் அல்பானி என்பவர் எல்லா அறிஞர்களிலும் தவறுகள் ஏற்படும், அதுபோன்றே தன்னிலும் தவறு ஏற்படும் என்று தவறுகள் ஏற்படுவதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு பண்பு நிச்சயம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இங்கு நாம் அந்த தனி மனிதரை அலசுவதல்ல, இஸ்லாத்தை முறையாக கற்கக்கூடிய ஆலிம்கள் உட்பட பரவலாக நபியின் பெயரால் வரக்கூடிய செய்திகள், நாசிருத்தீன் அல்பானி அதனை சரி என்று சொல்லிவிட்டால் அதனை நம்புகின்ற அபாயம், இதிலிருந்து ஒவ்வொருவரும் எச்சரிக்கை அடைய வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, எனக்கு பிறகு ஒவ்வொரு விசுவாசியினுடைய வழியாக அலி இருக்கின்றார் என்று நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி ஒரு பொய்யான செய்தியாகும். இதன் கருத்து கூட, வழி என்பதன் கருத்து நண்பர் பாதுகாவலர் என்ற கருத்தை தரக்கூடியது. ஷியாக்கள் இந்த செய்தியை கட்டி விட்டதன் மூலம் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள்? நண்பர் என்ற கருத்திலே வழி என்ற சொல் இங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னரேயே நபி அவர்கள் மிக விரும்பிய ஒரு நெருக்கமான தன்னை நின்றும் உள்ள ஒருவர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்நாளிலேயே அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை சொன்ன சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன. மரணத்தின் பிறகு வழி என்பது கிடையாது. அதேபோன்று ஆட்சி பொறுப்பிற்கு வரவேண்டியவர் என்பதை குறிப்பதற்கு இந்த செய்தியை சொல்லியிருந்தால் அதற்குரிய வார்த்தை வாலி என்று அரபு மொழியிலே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை அதற்குரிய வார்த்தையும் அல்ல. எனவே
மொத்தத்திலே இது ஒரு பொய்யான செய்தி என்பதை இந்த துறையிலே ஈடுபடுகின்ற அறிஞர்கள் மிக இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வலி என்ற எனது மரணத்தின் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வலி என்று சொல்லப்பட்ட இந்த பகுதி, இதே செய்தி அறிவிக்கப்படுகின்ற சஹீஹான அறிவிப்புகளிலே பல இடங்களிலே இந்த வசனங்களே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் இதனை அறிவித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாம். எனவே இங்கு வலி என்ற சொல்லை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லவில்லை. அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு, நிச்சயமாக நபியின் குடும்பத்தில் உள்ள ஒருவராக இருந்தார். இளம் வயதிலேயே, சிறிய வயதிலேயே இந்த நேர்வழியை ஏற்றுக்கொண்ட முதல் நபி தோழராகவும் இருந்தார்கள். அந்த தோழரை பற்றி நபி அவர்கள், இவர் என்னென்றும் உள்ளவர், நான் அவரின் என்றும் உள்ளவன் என்று சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். அதற்காக வரம்பு மீறி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் என்று சொல்வதோ, நபியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் தவறிவிட்டது என்று சொல்வதோ, நபிக்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக அவர்தான் வர வேண்டும் என்று சொல்வதோ, இவ்வாறான குஃப்ரான பிழையான நம்பிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஷியாக்கள் தான் இதனை அறிவித்திருக்கின்றார்கள். இது முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு போலியான செய்தி. ஆகவே இந்த இடத்தில் நாம் எச்சரிக்கை அடைய வேண்டிய விடயம், நாசிருத்தீன் அல்பானி என்பவர் ஹதீஸ் கலையிலே தன்னுடைய வாழ்நாளையே முழுமையாக செலவு செய்து ஏனைய அறிஞர்களில் தவறு ஏற்பட்டது போன்று தன்னிலும் ஏற்படும் என்ற அந்த சிறப்பான விடயம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்திய நிலையிலும் கூட, நேர்வழியை தெரிந்து அந்த வழியிலே நடப்பதுதான் எமது அடிப்படை கடமையாகும். எனவே அதிலே ஒரு பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த நாசிருத்தீன் அல்பானி என்ற மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், இவருடைய தவறுகள் காரணமாக இஸ்லாத்தை பற்றி பிழையாகவும் வஹியின் ஒரு பகுதியாக ஹதீஸிலே அதிலே இல்லாத விடயங்களை ஹதீஸ் என்று நம்பும் அளவிற்கும் நாம் தவறி சென்றுவிடக் கூடாது. மார்க்கத்தை கற்கின்ற ஒரு ஆலிம் இது பற்றிய கேள்வியை எழுப்பியிருப்பதன் காரணமாக இத்தகைய ஒரு பிழையான போக்கிலே அவர்கள் சென்றுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் இந்த இடத்திலே இது பற்றி நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். குறிப்பிட்ட அந்த மனிதர் அவர் மரணித்து சென்றுவிட்டார், அவர் பற்றிய தனிப்பட்ட விமர்சனம் எங்களுக்கு அவசியமானது கிடையாது. ஹதீஸ் கலையிலே அவர் செய்த சேவை காரணமாக நாம் அவரிடமிருந்து பெறக்கூடிய பிரயோஜனம் எந்த அளவோ எப்படியானது என்பதை மார்க்கத்தை முறையாக கற்கின்றவர்களுக்கு அவசியமானது. எனவே அது பற்றி இங்கு அதிலே இந்த மாணவர்கள் தவறிவிடக்கூடாது என நாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தத்தில் இங்கே வழி என்ற அந்த வார்த்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படையிலே இங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு விசுவாசியினுடைய வழி ஆவார் என்று நபி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியே பொய்யானதாகும். எனவே அது பற்றி விளக்கப்படுத்துவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. அதனை நாம் ஒதுக்கிவிட வேண்டும்.